இனி ஒருவங்களுக்கு காலை வணக்கம். இது வந்து அப்போலோ ஃபிஷ் லெமன் பட்டர் கார்லிக் அப்போலோ ஃபிஷ் தான் ஃப்ரை பண்ணுற ரெசிபி தான் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செம்ம சூப்பர்வான டேஸ்ட் இருந்தது. அஜிமோ அப்போலோ ஃபிஷ்ஷனை லெமன் பட்டர் கார்லிக் அப்போலோ ஃபிஷ் ஃப்ரை குறி பார்ப்போம். ஜவுச்சு சிக்கிமித்தி ஸ்டெப் பை ஸ்டெப் குறித்து செய்யட்டமோ ரெசிபி கோச்சு. அப்போலோ ஃபிஷ்ஷன்னா லம்பா லம்பா எமித்தி கட் குறி பார்ப்போம். தொர்க்கார் சே வித்திர கொண்டார் ஒய் பண்ணை. இந்த மீன் வந்து நம்ம நீட் நீட்டாக வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணோம். இதில் முள் இருக்காது. கொஞ்சமாக லெமன் போட்டுட்டு பிளாக் பெப்பர் ஜாஸ்தியாக போட்டுட்டு இஞ்சி பூண்டு போஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சிடணும். ஹாஃப் லெமன் பொக்கி பப்பை தொர்க்கார் லூனோ டிக்கை கோல் மொர்ச்ச டிக்கை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கிக்கு பொல்லோ மிக்ஸ் குறிக்கிற அக்கி பப்பை தொர்க்கார் எயிட்டமோ அம்மன்னா டிக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஃப்ரை குறி பப்பையும் ஜவுச்சி டேஸ்ட் பி படியாக ரொய்வோம். காய் பப்பையும் பி பிள்ளை மனக்கு பி பெஸி இன்ட்ரெஸ்டாக காய்போம். சப்பு மிக்ஸ் குறிக்கு லக்கி ரக்கி பப்பையும் தொர்க்கார் தாப்புறன்னா மைதானா டிக்கு பொக்கிக்கு ஆல் பர்பஸ் பவுடர் டிக்கு பொக்கிக்கு சேசங்கிற மிக்ஸ் குறிக்கு ரக்கி பப்பையும் தொர்க்கார் அவள் ஃப்ரை குறி பார்ப்பேன் எத்திக்கு மசாலா கொக்கி பார்ப்பேன் தொர்க்கார். இது லெமன் உப்பு மிளகுத்தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாம் லெமன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறத வந்து 2 ஸ்பூன் மைதா போட்டுட்டு அந்த சேம் மீன் வந்து அது கூட போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னாவே போதும். அந்த கோட்டிங் வந்து மீன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணல, மைதா தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் கெமித்தி வச்சு ஃபஸ்ட்டு தெக்கி பொக்கி முட்டிக்கி பொக்கி கொண்டு போயினா பெசி குரல் அப்புறம் பிள்ளைமனக்கு டேஸ்ட் போலனைத்தோ காய்பனைனா சேர்த்து போய் ஃபஸ்ட்டு ட்ரை குறிக்கி தெக்கி பார்ப்பேன். டிக்கு ட்ரை குறிக்கி தைக்குச்சு படியாக டேஸ்ட் வச்சு அவன் நெக்ஸ்ட் டைம்ல டிஃப்ரெண்ட் டைப்ல கட் குறிக்கி ட்ரை குறிப்போம். அவ மைதா டிக்கை பொக்கிக்கு பொல்ல மிக்ஸ் குறிக்கு ரக்கி பார்ப்பேன் தொர்க்கார் 5 மினிட்ஸ் எத்திக்கு லாஸ்ட்டு மச்ச ஃப்ரை குறிப்ப டைம்ல கொட்டை க்ரீமி டைப்ல கொட்டை ரெடி குறிக்கி ஏ சங்கர சேட்டை மிக்ஸ் குறி பார்ப்பேன் தொர்க்கார் மைதா களி சே மசாலா சாப் கோட்டிங் ரோய் பார்ப்பேன் அவன் மிக்ஸ் குறிக்கு ரக்குச்சு மைதா சாப் பொல்ல மிக்ஸ் குறிக்கு ரக்கி பார்ப்ப டைம்ல சைட் பை சைடில் ஃப்ரை பண்ணுற நார்மல் ரீஃபண்ட் ஆயில் மிக்ஸ் குறிச்சுமோ தெல்லகாரம் குறி பார்ப்பேன் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் குறுனாந்தி கொண்டு போயினா சார் மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல்லனா அவன் லெமன் பட்டர் கார்லிக்ல மச்ச கிரீமி மிக்ஸ் குறி பார்ப்பேன் ஜவுச்சுன்னா சார் மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல் அசிபோ சைட்டப்ப நார்மல் ரீஃபண்ட் ஆயில் மச்ச ஃப்ரை குறி பார்ப்பேன் தொர்க்கார் பெஸி டீப் ஃப்ரை குறி பார்ப்பேன் நை களி ஷாலோ ஃப்ரை குறி பார்ப்பேன் தொர்க்கார் மீன் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணி அது கூட தான் இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால நான் இந்த மீன் வந்து மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணல. நார்மல் ரீஃபண்ட் ஆயிலில் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம். நான்ஸ்டிக்கில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாவே போதும். ரெண்டு பக்கமும் ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ண வேணாம் இதுக்கு. அதனால எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நான் எத்தனை பீஸ் யூஸ் பண்ணணும் மைதா கோட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த மீன் வந்துட்டு இது கூட எண்ணெயில் போட்டுட்டு லைட்டாக ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஆல்ரெடி இதுக்கு மஞ்சத்தூள் கூட போடக்கூடாது. ஆனால் நான் எல்லா மீன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதும் மஞ்சத்தூள் உப்பு போடுவேன். அதனால இது மஞ்சத்தூள் இருக்குது. நீங்கள் மஞ்சத்தூள் போடாமல் பண்ணிங்களேன்னா அந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப நல்லா வரும். ஏ மச்சரோ ஹல்தி பொக்கி பண்ணை மூ ஒட்டு டைம் மச்ச க்ளீன் குறிக்கி ரக்கப்பட்ட டைம்ல சபுபட ஹல்தி மிக்ஸ் குறிக்கி ரக்குச்சு சைட்டப்பையும் ஹல்தி கலர் வச்சு ஒயிட் கலர் ரொய்பா டைம்ல என் மச்ச திக்கிபா பயம்பி படியா ரொய்போ காய்பா பயம்பி படியா ரொய்போ ஆமாம் கருக்கு கீழே கெஸ்ட் பண்ண அசிப்பட்ட டைம்ல டிஃப்ரெண்ட்டாக மச்ச ஃப்ரை குறிக்கி தேப்பப்பை என் மச்ச படியா ரொய்போ பெஸ்ட் கொண்டா ரொய்போ மச்சு யூஸ் குறி பண்ணை நார்மல் பின்னா கொண்டா ரொய்பா மச்சர எமித்தி அம்மா ஃப்ரை குறிக்கு தெப்பத்து படியா ரொய்பா மூ என் மச்சோன்னா அப்போலோ அப்போலோ ஃபிஷ் ஐட்டா அப்போலோ மச்சோம் சைட்ட போய் திக்கே போய் கொண்டானே நான் ஹோட்டல்ற சப்பு யூஸ் குறிப்பேன் சேம் மச்சம் முன்னிக்கி வச்சு சைட்ட மூ எப்போ ஃப்ரை குறிச்சு தீட்டா சைட்ற நார்மல் கோல்டன் கலர் அசிப டைம் தக்குனை நார்மல்ற நார்மல் ஃப்ரை ஓகிலனா சேட்ட தீட்டா சைட்ற செமித்தி ஃப்ரை குறிக்கி காடிபா பயந்து இருக்கார் மீன் வந்து ரொம்ப கோல்டன் கலரெல்லாம் ஆகணும். நார்மலாக நம்ம மீன் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டாவே போதும். சேம் ஃப்ரையிங் பேன்லேயே தான் நம்ம வந்து க்ரீம் பண்ண போகிறோம். அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சமாக பட்டர் ஏன்னா மீன் வந்து கம்மியாக இருக்கிறதால பட்டர் வந்து எண்ணெயிலே போட்டோமோன்னா சீக்கிரம் பிளாக் ஆகாது. அதனால சேம் ஃப்ரையிங் பேன்றனா திக்கை பட்டர் பொக்கி பார்ப்பேன் தோற்கார் சே பட்டர் பொக்கிக்கு தெல்லுற பட்டர் பொக்கி போட்டாமல் பட்டர் பிளாக் ஏஜ் பண்ணி சைட்டு போய் கார்லிக்னா சுட்டு சுட்டு கட் குறிக்கி ரொக்குச்சு அவ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் எப்படி யூஸ் குறிப்போம் பாசிலே யூஸ் குறிப்போம் மூ பாசிலே மொத்த ஸ்மெல் பொலனை செய்யிட்டப்போ மூ தனியா பத்திரம் யூஸ் குறிச்சு
பட்டர் போட்டுட்டு ஒரு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளிக்ஸும் வந்து நம்ம வச்சுருப்போம். இது கூட பாசிலே போடுவாங்க. நான் பாசிலோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக நான் கொத்தமல்லி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ரொம்ப கோல்டன் கலராக வேணாம். பூண்டோட அந்த ஜூஸ் வந்து நம்ம பட்டரில் இறங்குற மாதிரி இருந்தாவே போதும். அது கூட ரெட் சில்லி ஃப்ளிக்ஸ் போடணும். அப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறத போடணும். பட்டரை கார்லிக் டிக்கை சொட்டு சொட்டு கட் குறுக்கி போக்கி பார்ப்பேன் தோர்க்கார். அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளிக்ஸ் டிக்கு பொக்கி பார்ப்பேன் தோர்க்கார். கொரியாண்டர் லீவ்ஸ் சப்பு பொக்கிக்கு போல ஃப்ரை கொரி பார்ப்பேன் தோர்க்காருன்னு சப்பு டிக்கு மயல்ற ஃப்ரை கொரி பார்ப்பேன் தோர்க்கார். அப்புறம் கேஸ் பந்த் குறுக்கி லெமன் ஜூஸ் பொக்கி பார்ப்பேன் தோர்க்கார். கேஸ் ஆண்டர் ஒய்ப டைம்ல அம்ம லெமன் ஜூஸ் பொக்கி போனால் லெமன்ற டிக்கை கட்டா டேஸ்ட் ஆசிப்போம் சேட்டு போய் கேஸ் பந்த் குறுக்கி லெமன் ஜூஸ் டிக்கு லூனை பொக்கி பார்ப்பேன் தோர்க்கார். இது எல்லாமே மிக்ஸ் ஆன உடனே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அந்த சூடு வந்து கம்மியாகின உடனே லெமன் ஜூஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து போடணும். ஏன்னா லெமன் வந்து சூடாக இருக்கும்போது போட்டோம்னா அந்த கசப்பு வந்துடும். அதனால நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மீனில் வந்து இந்த க்ரீம் ஊற்றணும். இந்த பட்டரோட சாஸ் போட்டோம்னா அந்த மீன் வந்து சாப்பிடவே செம்ம டேஸ்டியாக இருக்கும். எப்படியே கேஸை பந்த் குறுக்கி லெமன் ஜூஸ் பொக்கிக்கு அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ்னா சொட்டு சொட்டு கட் குறுக்கி பொக்கி வச்சுமோ ஃப்ரை சாப் சர்வ் குறி பார்ப்பேன் ரெடி வைக்கலாம். அப்புறம் பியாஜோ கட் குறுக்கி ஸ்டிக்கு சஜிக்கு தனியா பத்திர சப்பு ரக்கிக்கு நம்ம க்ரீம் ரெடி குறிக்கிறதுக்கு சொன்னால் பட்டர் கார்லிக் லெமன் சாஸ் சேட்டு உப்புற பொக்கி பார்ப்பேன் தோர்க்கார். காய் பாப்பா எம்பி படியா டேஸ்ட் வச்சு அப்போ நம்ம நம்பி ட்ரை குறிக்கிறதுக்கு வந்து பொலோல கிபத்து லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து. இந்த மீன் வந்து ஃபுல்லாக நான் பிளேட்டில் வச்சுட்டு அது கூட அந்த சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல அது வந்துட்டு போடணும். ஒரேடியாக சரி சாஸ் போட்டோம்னா நம்ம சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த சூடாக அந்த சாஸ் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மீன் கூடவா சாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியனும் கொஞ்சம் போட்டுட்டு சூடாக அது வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இன்கேஸ் ஈவினிங் வந்து கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை பண்ணி கொடுக்கலாம். அந்த சாஸோடு சாப்பிடும்போது நார்மல் நம்ம எப்போவுமே சாப்பிடும்போது மயோனீஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுவோம்ல, அது இல்லாமல் இந்த சாஸ் கூட சாப்பிடும் போது மீனோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. அவன் நார்மல் நம்ம காய்பர் டேம்ரன்னா சிப்ஸ் அப் காய்பர் டேம்ர மச்சை ஃப்ரை குறுக்கி காய்பர் டேம்ர டொமேட்டோ சாஸ் நைத்தோ மயோனீஸ் ரக்கி காய்பா செம்தி நை பட்டர் ஏட்ட பட்டர் ரசனோ அவு லெமன் ஜூஸ் அங்குற மிக்ஸ் குறுக்கி கொட்ட சாஸ் குறுக்கி பொக்கிது வச்சுன்னா மச்சர டேஸ்ட் ஆகும் படியாக வச்சு அப்போ நம்ம நம்பி ட்ரை குறிக்கிறதுக்கு வந்து பொல்லி பத்து லைக் குறந்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் இந்த மாதிரி செம்ம சூப்பராக இந்த ஒரு மாதிரி கவுச்சு வாசனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த சாஸ் கூட சாப்பிடும்போது மீனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நான் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுறது வந்து நீங்கள் பார்த்துட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி லைக் பண்ணுறீங்க, அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்படி உங்களுக்கு இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சாஸ்ங்கிற காய்பா டைம்ல படியாக வச்சு அப்புறம் மணிக்கு என் புலல கிபத்தோ கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து தேங்க்யூ.